ஸோ அந்த சோப் மேக்கிங்கில் வந்து காமனாக எல்லாத்துக்கும் வர க்வெஸ்சன் வந்து, சார் நான் சோப் என்ன டெம்பரேச்சரில் பண்ணணும், 70 டிகிரியில் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, 80 டிகிரியில் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அது என்ன எப்படி எவ்வளோவில் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டெம்பரேச்சர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த டெம்பரேச்சர் வந்து என்ன ஃபேக்டர், என்ன இது பண்ணுது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ சோப் நார்மலி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் காஸ்டிக் சோடா சேர்த்துனது சோப் ஆகும். ஸோ இந்த ஆயிலும் காஸ்டிக் சோடாவும் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் கம்மியாகும், ரியாக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆயில் ஆகட்டும் இல்லை இந்த லைஃப் சொல்யூஷன் ஆகட்டும், இதை என்ன டெம்பரேச்சரில் சேர்த்துறது அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆயிலும் லைஃப் சொல்யூஷனும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ நான் ஒரு சில டைம் பட்டர் யூஸ் பண்ணேன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ பட்டர் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்னஸை மெல்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆயிலை லைட்டாக சூடு பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆயிலை சூடு பண்ணிங்க அப்படின்னா அந்த சூடுக்கு மேட்ச்டாக லைஃப் சொல்யூஷனும் ஹீட் பண்ணிக்கணும். தெர்மோமீட்டர் வச்சு ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு ஒரே டெம்பரேச்சரில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சராக இருக்கணும். ஸோ வாட்டர் அண்ட் காஸ்டிக் சோடாவோட சொல்யூஷனும் ஆயில்ஸோட மிக்சர்ஸோட சொல்யூஷன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டெம்பரேச்சரில் இருக்கணும். அவ்வளோதான் டெம்பரேச்சர் பற்றி இருக்கிற விஷயம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஹை டெம்பரேச்சர் ஹாட் ப்ராசஸ்ஸு, ஹை டெம்பரேச்சர் ப்ராசஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் நேம்ஸ் எல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சிம்பிளான விஷயம், ரெண்டும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்படி நான் ஒரே டெம்பரேச்சரில் வச்சு பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சோப் வந்து தனியாக பிரிஞ்சு நின்றோம். ஸோ நார்மலி சோப் செய்யும்போது கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக வச்சு பண்ணும்போது கீழே ஒரு லேயர் வந்து சோப்பாக இருக்கும், மேலே ஒரு லேயர் எண்ணெயாக வந்து நிற்கும். இந்த மாதிரி வந்தாலே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் அர்த்தம். ஸோ அதை மட்டும் செக் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸோ அண்டில் ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ வித் அ சொல்யூஷன் ஃபார் அனதர் ப்ராப்ளம், திஸ் இஸ் கவிராஜ் மோனசந்திரம் சைனிங் ஆஃப். பை பை, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.